எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபார்ம் கடலூர் மாட்டுப் பண்ணையிலிருந்து பேசுகிறோம். எங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம் நாட்டு மாடுகள் மட்டும்தான். நாங்கள் வந்து இந்த மாடை வந்து நாங்கள் எல்லாருமே மாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து எங்களுடைய குழந்தைகள்ல தான் சொல்லுவோம். ஒரு ஒரு மாடும் இங்கே இருக்கிற ஒரு ஒரு மாடும் நாங்கள் எங்கள் குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவுடனே முதல்ல ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தீவனம் கொடுப்பாங்க. தீவனம் கொடுத்துட்டு பால் கறப்பாங்க. பால் கறந்ததுக்கப்புறம் மறுபடியும் பசும்புல்லும் காய்ந்த வைக்கோலும் எல்லாம் சேர்ந்து டீயம்பாருங்கிற ஒரு மிஷின் இருக்குது எங்ககிட்ட. அதில் உங்களுக்கு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் எங்கள் மாடுகள் வந்து சாப்பிட்டுட்டுருக்குது. நாங்கள் வந்து எந்தவித செயற்கை முறையான தீவனங்கள் எதுவுமே எங்கள் மாட்டுக்கு கொடுக்கறதில்ல. எல்லாமே நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான தீவனங்கள், கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அது மாதிரி எல்லாமே இயற்கையான முறையில் வரக்கூடிய அந்த தீவனங்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் மாட்டுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் எங்கள் மாட்டினுடைய ஆரோக்கியமும். அது கொடுக்கக்கூடிய பால் வந்து நம்ம தாய்ப்பாலுக்கு ஈடான, தாய்ப்பால் மாதிரி இல்லை, தாய்ப்பாலுக்கு ஈடான சக்தி முழுவதும் அதில் இருக்குது. அது எதனாலனா நம்ம நாட்டு இனங்களுக்கே உண்டான ஒரு மதிப்பு என்னன்னா இந்த திமிழ். இந்த திமிழ் வந்து சூரிய ஒளியை வந்து கிரகிச்சிட்டு அதை வந்து நல்ல விட்டமின்களும் மினரல்களும் கார்போஹைட்ரேட் புரதங்களாக மாற்றி அதை வந்து பாலில் கொண்டு போய் சேர்க்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் சத்துள்ள ஒரு பால். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை வந்து ஒரு விழிப்புணர்வாக நினச்சிட்டு நீங்களும் நாட்டு மாட்டு பால் அருந்துங்க. உங்கள் குடும்பத்தையே நோயிலிருந்து காப்பாற்றுங்க. நன்றி.